அஞ்சு மூணு ஒன்று நேர்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். நாலு பக்கமும் நாலு பூக்கள் வர்றது போல ஒரு கோலம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஈஸியான கோலமும் கூட. வாங்க போட்டு பார்ப்போம். நடுவில் அஞ்சு புள்ளி வச்சுருக்கேன், அடுத்தது மூணு, அடுத்தது ஒன்று, எல்லாமே நேர்புள்ளிகள் தான். இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் ரவுண்ட் பண்ணிட்டோம். இதை சுற்றி இந்த நாலு புள்ளி இருக்குல்ல, இந்த நாலு புள்ளியையும் இதோட ஜாயின் பண்ண போகிறோம். அது வந்து சும்மா கோடா போடாமல் இந்த பக்கம் இப்படி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு புள்ளி, இப்படி ஒரு புள்ளி, இப்படி ஒரு புள்ளி. இப்போ இதுக்கு பக்கத்துலேருந்து இப்படி ஒரு வளைவு போட்டு இந்த புள்ளியில் கொண்டாந்து சேர்க்கலாம். அதே போல் இந்த பக்கத்துலேருந்து ஒரு வளைவு போட்டு இந்த புள்ளியில் கொண்டாந்து சேர்ப்போம். போடுறோம்னா இதுக்கு பக்கத்துலேருந்து வளைவு எடுக்கிறதுக்காக போடுறோம். இப்போ நாலு பக்கமும் மூணு மூணு புள்ளிகள் இருக்குது. இப்போ இதை சேர்த்து நம்ம கோடு போட போகிறோம். இப்படி ஒரு கோடு, இந்த மூணு புள்ளியையும் இப்படி ஒரு கோடு, இந்த மூணு புள்ளியும் இப்படி ஒரு கோடு, இந்த மூணு புள்ளியும் இப்படி ஒரு கோடு. இப்போ இதில் தான் பூ வரப்போகுது. இந்த நடுவில் ஒரு புள்ளி இருக்குல்ல, அதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். பக்கத்துலேயே இன்னொரு ரவுண்டு, இதே போல் நாலு பக்கமும். இந்த நடுவில் இருக்கிற புள்ளியை சுற்றி ஒரு ரவுண்டு, இன்னொரு ரவுண்டு. இப்போ இதில் பூ போடுவோமா? வாங்க. இந்த பக்கத்துலேருந்து ஒரு வளைவு கொண்டு வந்து இப்படி சேர்க்கலாம். இந்த இடையில் இருக்கிற இடத்துல ரெண்டு போடலாம், இன்னும் ரெண்டு போடுவோம். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இதே போல் நாலு பக்கம். இங்கேருந்து இப்படி இந்த இடையில் இருக்கிற இடத்துல இன்னும் ரெண்டு. இப்போ இது ஒரு பூ தான் இருக்கு. இந்த இடையில ரெண்டு இதழ். இப்போ நாலு பக்கமும் நாலு நாலு இதழ்களோட ஒரு பூ போட்டிருக்கோம் நம்ம. அதுக்கு பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் கலர் கொடுத்துருவோமா? உள் பக்கம் ஒரு கலர், அதே போல் வெளிப்பக்கம் ஒரு கலர். இதே போல் நாலு பக்கமும் கலர் கொடுக்க போகிறோம். நாலு பக்கமும் கலர் கொடுத்துருக்கோம், ரெண்டு கலர் கொடுத்துருக்கோம். இதில் இடையில் ஒரு சின்ன சின்ன இதை போடலாம் இந்த இடத்துல. அப்போ தான் பூவுக்கு ஒரு அழகு வரும் இல்லையா? அதுக்காக இதே போல் நாலு பக்கம். இந்த ஓரத்தில் ஒரு சின்ன சின்ன புள்ளி வச்சுருக்கேன் அழகுக்காக. இப்போ நாலு பக்கமும் பூ போட்டு முடிச்சிட்டோம். இந்த ஓரத்தில் இந்த கோடுகள் ஜாயின் ஆகிற இடத்துல ரெண்டு ரெண்டு இலை போடுவோம். இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு. இதோட எண்டில் ஒரு அழகுக்காக ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன்.
இப்போ இந்த ரெண்டு கோடும் வருதுல்ல, இந்த ரெண்டு கோட்டையும் நடுவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த கோட்டை இப்படியும் இதை இங்கே கொண்டு போய் இது இப்படி இது இதோட ஜாயின் ஆகுது. நடுவில் இதை ஜாயின் பண்ணிடும். தனியாக இருக்குல்ல, அதுக்காக இதையும் இதோட ஜாயின் பண்ணுறோம். இப்போ நடுவில் கொஞ்சம் கலர் கொடுத்துருவோமா? வாங்க, ரொம்ப சின்ன கோலம்தான், 5, 3, 1 புள்ளிகளும் ரொம்ப கம்மி தான். போட்டு பாருங்கள், வித்தியாசமாக ஒரு பூக்கோலம் வாசலில் போடுங்க ஒரு நாளைக்கு. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.